வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெட்டு, ஓகேங்களா, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2022 ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வித் டெமோவோட இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த லைவ் டெமோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா. நான் ஃபுல்லாக வந்து அப் டு டேட், ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலேருந்து பண்ணுறதுலேருந்து பேமெண்ட் பண்ணி அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ தெரியாது அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் இதுதான் வந்து வெப்சைட்டு, ஓகேங்களா. ஸோ www.trb.tn.nic.in ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு அந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TNTET 2022 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம், ஓகே. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் நியூஸ் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். ஸோ இது நியூஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி படித்து பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டாப்பில் வந்து நியூ யூசர் அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படின்னு இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நியூ யூசரை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிடுறோம், ஃபர்தராக வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம லாகினில் போய் பார்க்கணும். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா லாகினில் போய் பார்க்கணும். நம்மளுடைய எக்ஸாம் சென்டர் இல்லை எந்த பிளேஸில் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாகினில் போய் பார்க்கணும். ஈவன் நமக்கு ரிசல்ட் வர வரைக்கும் நம்மளுடைய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது மஸ்ட்டு, அப்போ நம்ம லாகினில் போய் தான் பார்க்கணும், ஓகேங்களா. இங்கேயே நமக்கு வந்து ஹெல்ப்லைன்லாம் கொடுத்துருக்காங்க, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டு 14/3/2022 நெக்ஸ்ட் மந்த்து 13/4/2022 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ்டு லேட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. இப்போ வந்து நியூ யூசர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படித்து பார்த்துக்கிறது நல்லது, சரிங்களா, ஓகே. கடைசியாக வந்து நம்ம அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு கொண்டு போகும். இங்கே தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 102 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நான் பேப்பர் 2 அப்படிங்கிறதுனால பேப்பர் 2 வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேம் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட். ஸோ 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதன்படி மார்க் ஷீட் படி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதன்படி கொடுத்துருங்க. இனிஷியலுக்கு தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி இந்தியன். மாற்றுத்திறனாளியாக, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுங்க. ஸோ மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சமூக சான்றிதழ் உள்ளதான், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ எஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ எந்த கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அடுத்ததான் வந்து, சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், ஓகேங்களா. எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு. ஸோ 10th மார்க் ஷீட் படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு, ஓகே, மோஸ்ட்லி தெரியும் எல்லாருக்கும், ஓகே, 1585, ரைட். ஸோ அது கொடுத்தோம்னா நமக்கு ஏஜ் இங்கே கால்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்ஷா கோடு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க, சரிங்களா. நான் வந்து, ஓகே, இதில் சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நம்ம வந்து சென்டு இமெயில் ஓடிபி வெரிஃபை பண்ணணும், சரிங்களா. ஸோ மொபைலும் அண்டு இமெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஓடிபி அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஸோ சென்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓடிபி வெரிஃபை பண்ணும்போது நமக்கு மெயில் இது போல் வந்து ஒரு மெயில் வரும், சரிங்களா. ஸோ இதை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இமெயிலில் வந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நமக்கு டிக் மார்க் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. அதே போல் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே ஓடிபி கொடுத்து அதுவும் அதே ப்ராசஸ் தான். ஸோ நாங்கள் மொபைல் நம்பர் ஷோ பண்ண விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்கும் பாஸ்வேர்டு இது தான். நம்ம லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும், ஓகேங்களா. ஸோ TNTET
இது போல் ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அண்ட் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ லாகின் எதுக்கும் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த பாஸ்வேர்டு ஏற்கனவே வந்தது இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். அண்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். நமக்கு முன்னாடி வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு அதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததும் நமக்கு வந்து ஓல்டு பாஸ்வேர்டு அதை நம்ம என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இந்த ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு நம்மளுடைய ஓல்டு பாஸ்வேர்டு நமக்கு தெரியும், அதை கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நியூ பாஸ்வேர்டு அண்ட் ஓல்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சேஞ்சிடு சக்ஸஸ்ஃபுல்லி. பாஸ்வேர்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த TET 22 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூ, அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா டேஷ்போர்டில் போய் பார்க்கலாம். டேஷ்போர்டில் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம எப்போ வந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா பேசிக் டீட்டெயில்ஸு கொடுத்துருக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணணும். ஏற்கனவே கொடுத்த சில பேசிக் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதம் ஹிந்து. ஓகே, உங்களுடைய மதம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த சமூக சான்றிதழ், ஓகேங்களா, அந்த சாதி சான்றிதழ்ன்றதுக்கு பதிலாக சமூக சான்றிதழ் மாற்றிருக்காங்க. ஓகே, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், எஸ் அப்படின்றது கொடுத்தோம், பிசி கொடுத்தோம். ஓகேவா? அந்த டீட்டெயிலாக இருக்குது, மாற்றுத்திறனாளி அதுன்னு ஏற்கனவே கொடுத்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட். ஓகே, தமிழ்நாடு, ஒருவேளை அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்தியன் டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய ஏஜ் டீட்டெயில் அதிலே வந்துடுது சரிங்களா. அடுத்ததாக நம்ம இங்கே வந்து ஆதார் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் டீட்டெயில் அதெல்லாம் கொடுத்தணும். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அட்ரஸ் அதெல்லாம் நான் வந்து நான் ஷோ பண்ண விரும்பலை. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அதை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும் சரிங்களா. அதெல்லாம் நான் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ தான் செகண்ட் ஸ்டெப்புக்கே வரோம். இன்னும் வந்து 6 ஸ்டெப்பு இருக்குது சரிங்களா. ஸோ பர்சனல் டீட்டெயில் முடிஞ்சது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதில் வந்து நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட 10th 12th யூஜி, ஓகேங்களா, ஸோ டிப்ளமோ இருந்தால் அது, அதுக்கப்புறம் அது மீடியம் விருப்ப பாடம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இயர் ஆஃப் பாஸிங், எப்போ நம்ம 10th வந்து எப்போ பாஸ் பண்ணோம் அதோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? அதே போல் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நம்ம வந்து 10th 12th யூஜி பிஜி கேட்கல, டிப்ளமோ, டிப்ளமோ இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து டிப்ளமோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? டிடிஎட் இருக்குது, அதனால் டிடிஎட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இயர் ஆஃப் பாஸிங் அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துலேயுமே அதே தான் கேட்குறாங்க. இயர் ஆஃப் பாஸிங், பாஸ் பர்சன்டேஜ், அதுக்கு கீழே ரெண்டு முக்கியமான தகவல் இருக்குது. உங்களுடைய கொஷின் பேப்பர், ஓகேங்களா, வினாத்தாள் அதாவது கேள்வித்தாள் மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்தீங்கன்னா மேபி இங்கிலீஷில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து தமிழ் மீடியம் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். விருப்ப பாடம், விருப்ப பாடம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்டு சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம சோஷியல் சயின்ஸ் எழுதலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து நினச்சிட்ருப்பாங்க. இங்கே வந்து நம்ம வந்து யூஜி வந்து மேக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? முதன்மை பாடம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் அண்டு சயின்ஸ் தான் காமிக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதனால தான் எனக்கு வந்து விருப்ப பாடம் தாள் 2, ஓகேங்களா, பேப்பர் 2 உண்டான அந்த விருப்ப பாடம் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வந்து செலக்ட் ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குமான்னு பார்த்தா இல்லை, தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா உருது. ஸோ தமிழ் தான், வேறு வழி இல்லை. ஓகே,
தமிழ் கொடுத்தாச்சு, மீடியம் தமிழ் கொடுத்தாச்சு. நம்மளுடைய விருப்ப பாடம் அது ஒன்று தான் இருக்குது ஆப்ஷன், ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து சோஷியல் சயின்ஸ் எழுதலாமான்னு கூட கேட்பீங்க, பட் அது நம்ம மேக்ஸ் கொடுத்ததுனால மேக்ஸ் மட்டும்தான் காமிக்குது. ஓகே, சேவ் அண்ட் கண்டினியூ அதை கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்லோடு ஃபோட்டோ, ஓகேவா? அப்லோடு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கான சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த சைஸில் தான் இருக்கணும். ஓகே, நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்டு கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள். மொபைலில் எடுத்து அப்லோட் பண்ணால், நேற்று நான் ட்ரை பண்ணேன் பட் அது கிடைக்கல, அது எடுத்துக்கல, சரிங்களா? ஸோ அது ஃபோட்டோவே ஒரு மாதிரி கிராப் ஆன மாதிரி இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியான ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அதை கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சிக்னேச்சர், ஓகேங்களா? நம்ம சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணோம். சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து சைன் போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் 30 KB. ஸோ ஒருவேளை கேபி அதிகமாக இருந்தால் அதனை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூவில் நம்மளுடைய இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ, யூஜி, ஆதார் கார்டு, இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் செய்யணும், ஸோ சரிங்களா? அது வந்து சிஸ்டமில் ரெடியாக வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோடு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணிட்டுருக்கேன், வீடியோ பாஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு சூஸ் ஃபைல், ஓகேங்களா? நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்கள் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுல எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் வேலிட் டாக்குமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக மட்டும்தான் நம்மளோட அப்லோட் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நீங்கள் நெட்டில் போயிட்டு இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு போடுங்க, ஒரு சைட்டு smallpdf.com ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ நான் ஒரு 4 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இமேஜ் டு பிடிஎஃப் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இமேஜை வந்து பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும் நம்மளால். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டை வந்து, ஓகே, 10th மார்க் ஷீட் இமேஜ் ஆகிறத நான் பிடிஎஃபாக மாற்றுறேன், ஓகேவா? ஸோ இதை கொடுத்தோம்னா இதில் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிட்டு கன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக மாறிடும். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து 12th ஒரு பக்கம் செலக்ட் பண்ணிக்கலாம், 12th மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறேன், இதில் வந்து ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயிலு. ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ கம்யூனிட்டி, 10th, 12th, டீட்டெயிலு, யூஜி, ஆதார். ஓகே ஓகே, இமேஜ் டு பிடிஎஃப், ஆதார் கார்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து கன்வெர்ட் அப்படின்றது கொடுங்க. கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஓகேவா? சேவ் டு ட்ரைவ் இது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நமக்கு டவுன்லோட் ஆகிடும், அதை அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் எல்லாமே நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பிடிஎஃபாக மாற்றிட்டோம். பிடிஎஃபாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான நேம் வந்து மாற்றிடணும். இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணதுனால இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகும், அதை எடிட் பண்ணி நேமை வந்து மாற்றிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி pdf.pdf அப்படிங்கிறது டிக் வந்துடுச்சு. அடுத்து வந்து SSLC, இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? கன்ஃபார்ம், அப்டேட்,
அப்லோட் அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஃபைல் நேட் ஷுட் நாட் ஹேவ் ஏ ஸ்பேஸ். நான் வந்து 10th ஸ்பேஸு மார்க்கு ஷீட் அது ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து எடுத்துக்கல. மறுபடியும் போயிட்டு நம்ம அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எடிட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு 10th மார்க் ஷீட் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து மார்க் ஷீட் ஸ்பேஸ் இல்லாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து அப்லோடு எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ இவ்வளோ கரெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் வராமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. நண்பர்களே இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி மார்க் ஷீட்னு கொடுத்துட்டு தமிழில் வந்து சமூக சான்றிதழ்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இங்கே நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சமூக சான்றிதழ் அப்படிங்கிறத இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இளங்கலை சான்றிதழ் ஓகேங்களா. ஸோ நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்டை தான் அப்லோட் பண்ணோம். எப்போவுமே இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்கு பேர் போன ஒரு தேர்வு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேட் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஜி மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து டிடி எடுக்கு டி புள்ளி டி புள்ளி இந்த பாயிண்ட் வச்சுருந்தேன். அந்த புள்ளி வச்சுருந்தா கூட ஃபைல் நேமை வந்து எடுத்துக்கல. அதனால் வந்து ஃபைல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய ஃபைல் நேமை வந்துட்டு சேஞ்ச் பண்ண பிறகு தான் அது எடுத்துக்கிச்சு. ஸோ இவ்வளோ கரெக்ஷன் இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள் ஓகே. நம்ம இப்போதைக்கு எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் வந்து நீங்கள் சேவ் பண்ணீங்க இல்லையா, பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணுறோம் இல்லையா. இந்த ஃபைல் நேமை வந்து நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்ததுன்னா இங்கே ரீநேம் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபைல் நேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது, 10th ஸ்பேஸ் அந்த இருக்கக்கூடாது, 10th மார்க் ஷீட் இந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் ஓகேங்களா, டிடி எடுக்கு இந்த புள்ளி இருந்தால் கூட எடுத்துக்கல. ஸோ ஃபைல் நேம் கரெக்டாக இருந்தால் தான் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேவ் அண்டு கண்டினியூ ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரிவியூ ஓகேங்களா, ப்ரிவியூ அப்படிங்கிற இந்த ஸ்டெப்புக்கு வந்துருக்குறோம். இதில் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக இதில் இருக்கிற டீட்டெயிலெலாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே தரவாக நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபுல்லாக உங்கள் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேஜ். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சைன், நம்ம அப்ளை பண்ணுற டேட்டு இதெல்லாம் இருக்குது, அதையும் எடிட் பண்ணுறதுன்னா மாற்றிக்கலாம் நம்மளுடைய சைனு. அதுக்கப்புறம் சப்மிட் அண்டு ப்ரொசீட் டு பே. இப்போ தான் நம்ம அமௌண்ட்டே வந்து பே பண்ண போகிறோம். டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பணம் செலுத்துவதற்கான சில டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. சப்மிட் பணம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பணம் செலுத்த போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு ஓகேங்களா. நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 500 ரூபீஸ். ஒருவேளை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் மேபி 250 இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் மெத்தடுக்கு போனோம் அப்படின்னா நம்ம கார்டு வச்சு பே பண்ணுற அந்த ஸ்டெப்புக்கு போகும்னு நினைக்கிறேன் ஓகே. நான் இதை முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து சிம்பிள் தான் நண்பர்களே. நம்ம நார்மலாக நம்ம நெட் பேங்கிங்காக இல்லை கேஷாக கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ எந்த கார்டு வச்சுருக்கோமோ அதை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தடு தான் ஓகே. நம்ம கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. தேங்க்யூ, யுவர் பேமெண்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்டு. நம்மளுடைய டீட்டெயில் போட்டிருக்கு. ஸோ பேமெண்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்டில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில் ஓகேங்களா. ஸோ இதுதான் சரிங்களா. நம்மளோட டீட்டெயில் பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கட்டண முறை பேப்பர் 2 பேமெண்ட் அப்ரூவ்டு ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணால் எடுத்துக்கலாம். அண்டு ரிசிப்ட் வேணும்னாலும் இதிலேருந்து நம்ம டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகேவா. நம்ம பேமெண்ட் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத காட்டுது. நான் வந்து கார்டு யூஸ் பண்ணி பண்ணதுனால இந்த சார்ஜஸ் 2 ரூபீஸ் 36 பைசே இருக்குது. மேபி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஃப்ரீயாக இருக்கலாம். அதை நான் செக் பண்ணல. ஏன்னா பேக் போனால் அது வந்து சம் இஷ்யூ வருன்றதுனால நான் அப்படியே பே பண்ணிட்டேன் ஓகேவா. ரைட், நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும். ஸோ இது போல் தான் வந்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஃபுல் ஸ்டேட்டஸை வந்து நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.